ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க அவங்க. அது அதாவது அதை அந்த ஒரு பேஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ த்ரில்லிங்காக பண்ண முடியுமோ அது பண்ணிவிட்டு கரெக்டாக. ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட் அந்த சாங் இருக்குல்ல, அதான் அந்த ஹைலைட்டை. மனிதர் உணர்ந்துக்குள்ள மனிதர் காதல் அல்லங்கிறது நாங்கள் வந்து காதலுக்கு சொன்னோம், பெண்ணை காதலிக்கிறது. இப்போ அவங்க நட்புக்காக வச்சாங்க. குடான்னு ஒரு படம், இது வந்து இது காலத்துக்கு நிற்க போகுதுறான்னு கமல் சாருக்கு தெரியும். தெரியாது. தெரியாதா சார்? அப்போ என்ன யாரும் இல்லை, எந்த படமே யாருமே அப்படி சொல்ல முடியாது. 16 வயதுல டக்குன்னு கோமணம் கட்டிட்டு வர்றாங்கிற அன்பு சிவத்தில் இந்த பல்லெல்லாம் முடியெல்லாம் அவர் பிடுங்கி எடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ஏன் சார் அவர் இப்படி ஒரு பைத்தியம் இந்த சினிமாவில்? இல்லை பைத்தியம் இல்லை, அதாவது அவர் வந்து அந்த கேரக்டர்னும் அதை அப்படி பண்ணுங்கிறார். பயணம் வந்து ஜாலியாக வேண்டி சட்டி கூட பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ அன்பு வந்து நீங்கள் சொன்னோட பண்ண இல்லை பண்ணாமல் பண்ணியிருந்தால் அவர் பைத்தியம் இருக்க மாட்டோம். நீங்கள் அந்த ரோல் பண்ணுறீங்களா சார்? பண்ணுறேங்க அப்படின்னா சார் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நீங்கள் அவரும் இப்போ எப்படிங்க அதேமாதிரி இருந்தால் போதும் சார் படத்தில். நான் நடித்த படங்களே உங்களுக்கு எது பாதி ரொம்ப பிடிச்சது அப்படி கேட்டார். அதோட பாட்சா தான் சார். ஏன் பாதி மற்றதான் அப்படிங்க எதாக இருந்தாலும் சார், ஒன்ஸ் முன்னால் காலையில் எடுத்துச்சுன்னா பின்னால் இருக்க மாட்டேன். எடுக்கிறது கூட நிறைய யோசிப்பார், பட் ஒன்ஸ் வச்சுட்டாருன்னா அவ்வளோ நம்ம என்ன சொன்னாலும் நடக்காது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம், மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. சார் விக்ரம் படத்தில் தொடர்ந்து உங்களுடைய நடிப்பு வரலாற்றில் நிறைய நீங்கள் நடித்து நிறைய வசனம் பேசியெல்லாம் எங்களை சிரிக்க வச்சுருக்கீங்க. விக்ரம் படத்தில் பகத் வந்து உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பார், இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நீ இப்படி பார்ப்பீங்க, அது வந்து தேட்டரையே வயிறு வலிக்க சிரிக்க வச்சுருக்கு சார். எனக்காக நீங்கள் ஒரே ஒரு முறை அதை பண்ணி காட்ட முடியுமா சார், ப்ளீஸ் சார். சார் உங்கள் முதல் படம், நீங்கள் வாசாட்டிலேருந்து வெளில வர முதல் படம் கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி அவங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நான் ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, ப்ளஸ் அவரோட படங்கள் எல்லாத்தையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இருக்காங்க ஆசம் பிரதத்தில் இருக்கும்போதே, ராஜபாதைக்கு கூட ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ராஜபாதை ஸ்கிரிப்டும் நான் தான். அதனால் ஸோ அவருக்கு ஏமா எப்பயுமே உண்டு எல்லாம் நாங்கள் நிறைய கதைகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், புரிஞ்சுக்கலாம். அதனால் எனக்கு ஒரு படம் நான் பண்ணணும்னு நினைக்கும் போது நீ கடவை நீங்கள் ரெண்டு படம் பண்ண சொல்லி எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா ராஜ்குமார் ப்ரொடியூசர் வந்து என்னோடய கம்பெனி மாதிரி தான். நிச்சயமாக சார், நீங்கள் வந்து கமல் சாரோட ஃப்ரெண்டு, கமல் சாரை வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணலாம்னு நிறைய உங்கள் அட்வைஸ் எல்லாம் வந்துருக்கும். ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, கமல் வச்சு நான் ஒன்று பண்ணுறேன்னா அது வந்து யூனிக்காக தான் இருக்கணும். ஆமாம். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஒருத்தனை கோடி பணம் சம்பாதிக்கணும், இந்த மூளை முழுக்கெல்லாம் அந்த படம் போய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரணும், இது ஒரு தேசிய விருதுக்கு தகுதி படம் இல்லை. இல்லை ஒரு படம் பண்ணணும், இந்த உலகம் உங்களுக்கு திரும்பி பார்க்கணும். ஆமாம். இதுதான் உங்களுடைய டாக்காது. குடான்னு ஒரு படம், இது வந்து இது காலத்துக்கு நிற்க போதுறான்னு கமல் சாருக்கு தெரியும். தெரியாது. தெரியாதா சார்? அப்போ என்ன ஐடியா? இல்லை எந்த படமே யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல படம். என்னென்ன அதாவது இந்த படம் வந்து 15 வருஷத்துக்கும் நினைச்சிருக்குன்னு எந்த படத்தையுமே நான் சொல்ல முடியாது. பட் அந்த கதையும் அதோடய கதைக்களமும் அதோடய நடைகளில் தான் அதை கொண்டு அவ்வளோ சேர்க்குறாங்க, புரிஞ்சுங்களா? அதனால் ஒரு நல்ல படம் பண்ணுங்கிறது தான் மெயின். அது எவ்வளோ காலம் நிற்கும் தெரியாது, பட் ஏன்னா நல்ல படம் பார்த்து என்றைக்கு என்ன பேசப்படும் இல்லையா? அதான் நடந்தது. நிச்சயமாக சார், அது பெரிய பணம் கொடுத்துச்சா, அது பெரிய வருமானம் கொடுத்துச்சானா இல்லை, அது ஆனால் காலத்துக்கு வந்து கமல் சாரே சொல்லியிருப்பார் சார், நான் இறந்ததுக்கப்புறமும் என் படம் பேசப்பட்டுச்சுன்னா அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு கமல் சார் பதிவு பண்ண தான். குணா படம் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டதுக்கான காரணம் என்னென்ன? இல்லை நான் வந்து அதான் சொன்னேன், நீங்கள் சொன்னபடி கமலை வச்சு பண்ணால் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணணும் நான் வெயிட் பண்ணேன். நான் ஸோ அப்போ இந்த படம் இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இது சாப்ஜான ரைட்டர், மலையாள ரைட்டர், அவர் கதை சொல்லி கமல் சார் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இந்த படம் பண்ணணும்னு நான் நம்ம குணாக்கான கதையுமே கேரளாலேருந்து தான் வருது. ஆமாம்மா, டிசைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சிபி மேலையில் பண்ணுறதா ஏதோ பேசி பேச்சுவாங்க நடந்தது. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, பிரேக் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் ஒன்றும் அதை பற்றி பேச்சாரு. அப்புறம் திடீர்னு கமல் சார் கூப்பிட்டாரு, பாரதி இந்த படத்தை நீ பண்ணிடுனா, நான் கதை கேட்குறேன், எனக்கு கதை தெரியாதுண்ணே. அப்புறம் அவர் சார்ட்டாக கதை சொன்னோடனே ஓகே டன். அதை சொன்ன உடனே உங்களுக்கு முதல்ல என்ன? இல்லை ஏன்னா போது கமலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், வித்தியாசமான படம் பண்ண போகிறோம், நம்ம எய்ம் பண்ணது வருது.
அப்படிங்கிறது சந்தோஷம்தான். சார், எனக்கு பெரிய ஆச்சரியம், உங்ககிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும். எல்லா ஆக்டர்ஸுமே பொதுவாக ஹீரோஸ் வந்து தங்களை அழகாக கட்டிக்கணும், தங்களை ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், இன்னும் நம்மளை வந்து எப்படிலாம் செதுக்கலாம் காஸ்ட்யூமு இதெல்லாம் பார்த்துட்ருக்கப்போ கமல் சார் மட்டும்தான் தன் அசிங்கமாக காட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணார். அது அவருடைய ரொம்ப ஏர்லி 16 வயதுலேயே டக்குன்னு கோமணம் கட்டிட்டு வருங்கிற அன்பிஷத்தில் இந்த பல்லெல்லாம் முடியெல்லாம் அவர் பிடிங்கி எடுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ஏன் சார் அவர் இப்படி ஒரு பைத்தியம் இந்த சினிமாவில்? இல்லை பைத்தியம், அதாவது அவர் வந்து அந்த கேரக்டர்லாம் அதை அப்படி பண்ணுங்கிறார். பயணம் வந்து ஜாலியாக வேட்டி சட்டி கூட போட்டு பண்ணியிருக்கலாம், ஒரு ஆளுக்கு வேட்டி மட்டும் கட்டிட்டு அவர் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு கேரக்டர் இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறது தான் அவரோட ஒரு கேரக்டர். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணும்போது அதோடய வேல்யூ இருக்கணும்ல. அன்பேசன் வந்து நீங்கள் சொன்ன பண்ணுங்கள் பண்ணாமல் பண்ணி தான் அவர் பேசி இருக்க மாட்டோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு அவனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுதான் அவரோட அதை ஒரு ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடணுங்கிறது தான். இப்போ மைக்கேல் மாதிரிக்காரன் சொல்ல அத்தனை பேரும் வேறு வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரே மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. டுவெல் ரன்னு இவன் ஒருத்தர் மீச வச்சா அவன் மீச ரன்னர் வந்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல். சார் பெரிய ஆச்சரியம் சார், மைக்கேல் மதுர காமராஜன்லேயும் சரி அன்பே சிவத்துலேயும் சரி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு அடியாளுக்கும் ஒரு சாதாரண ஒரு புரட்சியாளனுக்கும் ஒரு குடியார அப்பாவுக்கும் அது திருட்டு பையனுக்கும். ஆனால் கடைசியில் அந்த கிளைமேக்ஸோட எமோஷன் கடத்துறீங்களே சார், அது உங்கள் காம்போவில் தான் சார் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு எமோஷனில் உரிய மஞ்சுமொழில் கடைசியாக அந்த மனிதர் உணர்ந்து உள்ள மனிதக்கா உனக்கு எப்படி அப்படி சில்லுன்னு உடம்பாச்சோ அது மாதிரி அன்பே சிவம் படத்தில் உழைச்சி போங்க அப்படின்னு உங்களை சொல்லும் போதும் மைக்கேல் மதுர காமராஜில் கடைசியில் இந்த கையை பிடிச்சி இப்படி பரிதாபம் அவர் பார்க்கும்போது அது எப்படி சார் உங்களுக்குள்ள ஒட்டுது? இல்லை அதுதான் அது அது நிஜமே வர்றது அது அந்த டைலாக்கே மைக்கேல் மதுர டைலாக்கே வந்து தம்பி அப்பா என்னை விட்டுற மாட்டே கை விட்டுற மாட்டே அப்பா எங்க உங்கள் அப்பா தான் அப்படி இல்லை இல்லை எங்கள் அப்பா எங்க அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு அப்போ தான் ஓ வேற வேறு லெவலில் இருக்கான் நம்மளை அப்படி எங்கே தான் அப்பா என்னை கைவிட்டுற மாதிரி எனக்கு யாருமே இல்லைப்பா அப்படின்னு. சார் அது கேடிவியில் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நான் உடஞ்சி போயிருக்கேன் சார். ஏன்னா ஒரு குளியார அப்பா திருட்டு பையன் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு எமோஷனை கடத்துறதுங்கிறது அசாத்தியம் சார். மகாநதி படம் நான் பார்த்துட்டு இன்னைக்கு தூங்க விடாத படங்கள்ல ஒன்று சார், அந்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்கன்னப்போ அது உங்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்கேன் சார். பண்ணி பண்ணி டெஃபினட்டாக, ஏன்னா அந்த கதையை வந்து ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட்டுங்க, அது ஒவ்வொன்றும் வந்து நாங்கள் அவ்வளோ மெட்டீரியல்ஸாக பண்ணோம். அந்த படத்தை ஜெயிலாகட்டும் அது அது ஜெயிலெலாம் போய் ஒரிஜினல் ஜெயிலில் போய் பார்த்து அந்த மெஷன் மட்டும்தான் அந்த செல்லே ஜெயிலோட ரூமே அதில் என்ன மெஷர்மெண்ட்டும் அதே மெஷர்மெண்ட் அதில் என்ன இருக்கோ அதே தான் அது. ஈவன் அந்த பாத்திரம் பண்ணுங்கள்லாம் கூட அங்கே பழைய தூக்கி போட்ட பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். அந்தளவுக்கு அவ்வளவு இதாக உள்ளே போய் எதார்த்தமாக பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது எதுக்கு இவ்வளோ வேணுமா தேவையான்னு கேட்பாங்க. நாய் முதற்கொண்டு ஒரே மாதிரி தான் வரும், குட்டிலேருந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். எவ்வளோ சார் தேடி பிடிப்பீங்களா சார் இதே? ஆமாம் வேணும்னு. ஆமாம் அப்படி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறது. அந்த டேரக்டர்லாம் ஒரு வழி பண்ணிடுறது. மகாநதி படத்தில் சார் அந்த முட்டஞ்சு அடுகிற இடம் கடந்து அந்த பொண்ணு கெட்ட வார்த்தை சொல்லி கத்தும் போது இவர் உடைகிறது, அது மானிட்டரில் உட்காந்து நீங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருப்பீங்க, எப்படி சார் அந்த பொண்ணுக்கு அதை சொல்லி கொடுத்தீங்க, அந்த எமோஷனோடு அது வேணுங்கிறது எப்படி சார் வாங்கினீங்க? என்ன டைலாக் தானே இது மாதிரி இருக்குது, இது பேசணுமா? இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியும், சொல்லுமா? அப்படின்னா அந்த பொண்ணு கூச்சத்தோடு தான் சொல்கிறா, படத்தில் கூட கூச்சத்தோடு தான் சொல்கிறது தவிர பட் அது அந்த பேச இம்பாக்ட் இருக்குல்ல, இம்பாக்டும் அதோட இவரோட ரியாக்ஷனும் அதெல்லாம் அந்த சீனத்துக்கு போகும். மகாநடி படத்தில் நான் யோசிச்சு பார்ப்பேன் சார், இப்போ சமீபத்தில் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சிறையில் வர்ற அந்த பிராமின் கேரக்டர் அதுவாக சரோட சந்தனமாதிரி சார் இருந்தால் எப்படி இருந்திருக்கோம், நீங்கள் எப்படி எதாவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை அது போன சார் ரொம்ப பிரபாவம் பண்ணியிருந்தது. நிச்சயமா சார் அற்புதம் பண்ணியிருந்தேன் அது, அது உண்மையிலே அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது நீங்கள் பண்ணியிருந்த கதை வேறு மாதிரி இருந்தார். அன்பே சிவம் நீங்கள் இயக்கியிருக்கலான்னு இப்போ உங்களுக்கு தோணியிருக்கா சார்? இல்லைம்மா, ஏன்னா நான் எப்பயுமே வந்து என்னை நீங்கள் கேட்டீங்கன்னா பண்ணுவேன்னு தவிர இது எனக்கே கொடுக்க கேட்டது கிடையாது. அதனால தான் நீங்கள் கேட்காம அவர் நிறையா கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவருக்கு தெரியும், குடிசருக்கு தெரியும், அவங்களுக்கு யார் கன்வீனியன்டோ யார் அவங்களுக்கு இருக்குமோ அதுதான் அவங்க இது பண்ண போகிறாங்க. நம்ம இதில் போய் எனக்கும் கொடுக்கல, நீ கமல் என் ஃப்ரெண்ட் ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. அது ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, இது வேறு, ப்ரொஃபஷனல் வேறு.
ஸோ அந்த பர்மிஷனில் போய் நான் வந்து பார்கின் பண்ண முடியாது அன்லெஸ் தே கேவ் மீ எ பிளேஸ். சரி, இப்போது அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தில் வந்து அந்த குகை எவ்வளோ டேஞ்சருங்கிறத காட்டிட்டாங்க. ஆனால் குணா எடுக்கிறப்போ அந்த எவ்வளோ டேஞ்சர்னால் நீங்கள் அந்த படத்தில் காட்டலை. அது ஒரு குகை, அதுக்குள்ளே ஒருத்தன் இருந்தேன். அவ்வளோதான், நாங்கள் அது எங்களோட எய்மே வந்து டேஞ்சரை காட்டுறது இல்லையே. அவன் பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு இடம். இப்போ இதில் வந்து அந்த அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மஞ்சுமோல் பாய்ஸில் அந்த டெவில்ஸ் கிச்சனை பற்றின ஒரு கதையை மூணு பேர் மூணு விதவாக மூணு இடத்துல சொன்னது ரொம்ப உழுக்குச்சு. நீங்கள் படம் எடுக்க போகிறப்ப உங்களுக்கு அந்த கிராமத்தாளுக்கு யாராவது அந்த டெவில்ஸ் கிச்சன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, யாருமே சொல்லலை. எங்களை கூட்டு போனது ஒரு கைடு தான், சார் டெவில்ஸ் கிச்சன் இடம் இருக்குது. அந்த டெவில்ஸ் கிச்சன் வந்து இன்னும் பெரிய டூரிஸ்ட் பார்க்கலாம், பெரிய டூரிஸ்ட் பார்க்கலாம். அது வந்து ஒரு மலை, மலையில் வந்து போக போயிட்டே இருக்கும் அப்படி இப்படி அந்த மிஸ்ஸு. அதனால அதுக்கு போய் டெவில்ஸ் கிச்சன் இங்கே வந்து பார்ப்பாங்க ஜனங்கள்லாம். நாங்கள் எடுத்து வந்து அதுக்கு பின்னால் போகாது. ஓஹோ, டெவில்ஸ் கிச்சன் அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையோட பின்னாடி பக்கம் தான் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். கோவா குணா கேவ் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் கேவ் இருக்குது. நீங்கள் நிறைய வெளிநாட்டு படங்கள், நம்ம படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க சார். ஒரு 50 வருஷம் சினிமா அனுபவம் இருக்குது. மஞ்சுமோல் பாய்ஸ் உங்களை எவ்வளோ பிடிச்சிருந்தது சார்? ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஏன்னா நம்ம படம் சாங் யூஸ் பண்ணாங்கிறதுக்காக இல்லை, புரிஞ்சுங்களா? ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க அவங்க. அது அதாவது அதை அந்த ஒரு பேஸை வச்சுக்கிட்டு எவ்வளோ த்ரில்லிங்காக பண்ண முடியுமோ அது பண்ணிவிட்டு கரெக்டாக. ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட் அந்த சாங் இருக்குல்ல, அதான் அது ஹைலைட்டை. மனிதர் உணர்ந்து கொண்ட மனிதர் காதல் இல்லைங்கிறது நாங்கள் வந்து காதலுக்கு சொல்லணும், பெண்ணை காதலிக்கிறது. இப்போ அவன் நட்புக்கு அதை வச்சா பாருங்க, நமக்குங்கிறது யூனிவர்ஸ். இது யாருக்கு வேணால் சொல்லலாம் இல்லையா? அப்பாவுக்கு சொல்லலாம், அம்மாவுக்கு சொல்லலாம், நண்பர்களுக்கு சொல்லலாம். அது அது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இல்லையா? அது அதுதான் அந்த படத்தோட ஹைலைட்டை. நிச்சயமா எனக்கெல்லாம் புட்டு எடுத்துச்சு, பார்த்து கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா தேட்டரில் வந்து அவ்வளோ கரவாசங்க அந்த இடத்துக்கு. அது இன்ன வரைக்கும் எல்லா தேட்டரையும் யாரை கேட்டாலும் அதான் சொல்கிறாங்க. நிச்சயமா படம் முடிகிற வரைக்கும் அது கரவாசம் கண்டிப்பாக அது எல்லா தேட்டரையும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு மலையாள படம் இன்னும் தண்டை கூட தப்பில்ல. அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பர்ட்டாக போனால் அப்போ எவ்வளோ நல்ல கதையை ஜனங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்ப்பாங்க இல்லையா? சார், இப்போ இன்றைக்கி வந்து மலையாள படங்களை, தெலுங்கு படங்களை, கன்னட படங்களை நம்ம வந்து அதிகம் பார்க்குறோம். நீங்கள் சினிமா பண்ண ஆரம்பித்த புதுசுகள் 70-80களில் இதே அளவுக்கு மற்ற மாநில படங்களுக்கு நம்ம மற்ற மாநில படங்களை வந்து ஓடிட்டு இருக்கிறதா இப்போ நமக்கு நிறைய இடமே கிடைக்கிது. அப்போ வந்து அது கிடைக்காது. குறிப்பிட்ட மலையாள படங்கள் தான் பார்ப்போம். யாராவது சொன்னால் தான் அது கூட நல்லா இருக்கணும், அது தேட்டரில் போய் பார்க்கணும். தெலுங்கு அவ்வளோ பெருசாக நம்ம பார்த்தது இல்லை. ஏதாவது ஒரு படம், ஒரு ரெண்டு படம் நான் டைரக்டர் இருக்க மேலே யாரும் கூப்பிட்டாலும் பார்ப்பேன். மற்றவர்கள் பெரிய பார்க்கறதோட பார்க்கறது அப்போ அந்த மாதிரி சான்ஸ் இல்லை. இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால எந்த லாங்குவேஜ் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம். சார், விக்ரம் படத்தில் நீங்கள் அந்த துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது உங்களோட இன்ட்ரோவே பயங்கர மாஸாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அப்படியே பயபக்தியாக உங்களை காமிச்சிட்டு இருப்பாங்க. கடைசி பார்த்தா நீங்கள் ஒரு ஃபுல் எடுத்து அடிச்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எப்படி சார் லோகேஷ் உங்ககிட்ட நரேட் பண்ணார்? உங்கள் கேரக்டர் பற்றி எப்படி சார் சொன்னார்? இல்லை, எனக்கு வந்து இப்போ திடீர்னு ஒரு நாள் கமல் கூப்பிட்டாரு ஆஃபீஸுக்கு போய் சாப்பிட வாங்கினார். போனேன், சரி லஞ்சு முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து உட்காந்தாரு. இதுதான் டைரக்டர் லோகேஷ் கண்ணராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்படி நான் சரி பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கமல் சரி நீங்கள் பேசுங்கன்ட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அந்த தம்பி சொன்னார், சார் என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம் சார். சின்ன ரோல் தான் சார். பெரிய முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரா இல்லை அப்போ தான் சொல்கிறாரு? அது தெரியாது, அது தெரியாது. நீங்கள் அந்த ரோல் பண்ணுறீங்களா சார்? பண்ணுறேங்க அப்படின்னு. சார் அது ஒன்றும் பெருசாக ஒன்று சார், நீயும் அவரும் இப்போ எப்படிங்க அதேமாரி இருந்தால் போதும் சார் படத்தில். அப்போ கொஞ்சம் நேரம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஆகா இவர் தான்டா அது சரியாக இருவார் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் சார். நீங்களும் அவர் எப்படி இருக்கீங்களோ அதேமாதிரி படுத்துருங்க சார், வேறு ஒன்றும் இல்லை சார். சரிப்பா தான் ஒத்துக்கிட்டேன். கன் எடுத்து சுடுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக இல்லை இல்லை அவ்வளோ பெரிய கண்ணெல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அது எப்படி சார், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் கண் எடுத்து சுட வச்சுருக்கானே படத்தில் அப்படிங்கிறது? இல்லை, எனக்கு படம் பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் இல்லை எனக்கு. அதெல்லாம் இப்போ கண்ணு எல்லாம் சரி ஸ்டண்ட்டில் குறிப்பிட்டு ஸ்டண்ட்மேன் சொன்னது வச்சு நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம். பட் படம் பார்க்கும்போது இது ஏஜென்ட் போட்டால் பாருங்க, அப்படி இப்போ இந்த வஞ்சியில் பாட்டுற மாதிரி அதுதான் நம்ம சூப்பராக போச்சு. அப்படியே ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. இவ்வளோ நாள் நாங்கள் வந்து உங்களை அங்கே 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 பார்த்துருக்கோம்.
உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு பட மாதிரி எங்களுக்கு அது இருந்தது சார். அது ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை அது அந்த படம் எனக்கு நிஜமாக நிறைய பேர் அதை பார்த்து வந்து கேட்டேன், அதுக்கு நிறைய படம் பண்ணிட்டேன், பட் இந்த படத்துக்கு வந்து புதுசாக வந்து பண்ணுற மாதிரி சூப்பர். அதுவும் தேட்டர் பயங்கர கிளாப்ஸு அந்த இது போட்டோம். ஆமாம் சார், அது எல்லோரும் யாருக்கெல்லாம் ஏஜ் போகிறாங்களோ அங்கெல்லாம் விசில் பறந்துடுச்சு தேட்டரில். இருந்தாலும் தமிழ் சினிமா மக்களுக்கெல்லாம் அவங்க மேலே தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் அவங்கள ஒரு கோவம் இருக்குது சார். நீ கனகாவை கையை பிடிச்சி விழுத்தது வந்து அது இன்ன வரைக்கும் நடந்ததுங்க. இன்ன வரைக்கும் எங்கேயா அந்த வில்லேஜ் பக்கம் போனோம் இல்லை எதை போனேன், இதை பாரு கனகா கை பிடிச்சது பாரு பாரு கர்நாடகா, இன்னும் கர்நாடகா தான். அது ஒரு 33 வருஷம் ஆச்சு, இன்னும் கர்நாடகா தான். நான் கங்கைவன் சாருக்கு எப்படி சார் உங்களை தூக்கி ஒரு வில்லன் ரோலுக்கு போடணும் அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் பெருசாக அப்படி ஒன்றும் நடிக்கல? இல்லை ஃபஸ்ட்டு அப்போ தான் நீங்கள் எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து முதல்ல வந்து நடித்தது வந்து என்னியூர் கண்ணமான ஒரு படம், ஆமாம் சிவச்சந்திர படம். அதில் வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர் லக்ஷ்மிக்கு பிரதர் மாதிரி வரும், அதோடு தெளிவு விட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. நான் டைரக்டர்னா அது இதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். அமரை பார்க்கறதுக்கு ஒரு நாள் அங்கே இருக்கேன்னா இந்த மாதிரி கப்பல் ஸ்டூடியோ இருக்காங்க, போய் பார்க்க போகிறேன், வேறு ஏதாவது விஷயமா பார்க்க போகிறேன். அது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காஸ்டியூமர் வந்தார், வந்து சார் அப்போ மெஷர்மெண்ட் எடுத்தார். நான் கிட்ட எதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கீங்களா சார், உங்களுக்கு எடுக்க சொல்லாரு என்ன எடுக்க சொல்லாங்கிட்டு சரி கொடுத்துட்டு இருக்கேன். அமர்கிட்ட கூப்பிட்டு என்ன ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க என்ன விஷயம், டே நீ தானே அந்த படத்துக்கு இல்லைன்னு மதியானம் ஷூட்டிங் ஏ அப்படி தான் நான் ஆனால் தவிர நான் சொன்னேன் இல்லைப்பா முடியாது நம்மள வேலை இல்லை, நான் வேறு யாரும் பிரிச்சுவாங்க நீ தான் பண்ணிட்டேன் நீ தான் பண்ணணும் மதியானம் ஷூட்டிங் ஆரம்பம் அப்படின்னு அப்படி தான் அந்த வில்லன். ரொம்ப புதுசான ஆடிஷனாக இருக்கேன் சார், எடுத்தோடனே வந்து காஸ்டியூம் பார்த்துட்டு மத்தியானம் ஷூட்டிங்கே பார்த்துட்டு ஸ்பாட்டிக்கிறோம். அதுலேயுமே அதுக்கு நீங்கள் பொருந்திருவீங்க சார். அது இல்லை அந்த படம் தான் என்னை வந்து தமிழ்நாட்டில் லூக்கன் கார்னர் என்னை தெரிய வச்சது, இயக்குனராக தெரியுதோ இல்லையோ ஆர்டிஸ்டா இந்த மாதிரி வில்லனா அதான் சொன்னேன். இன்ன வரைக்கும் நான் அந்த பக்கம் போனேன் அந்த மாதிரி கடை கைப்பற்றி போல இருப்பார் சார். நான் பெருசாக உங்ககிட்ட ஆச்சரியப்படுற விதம் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டே வரீங்க. ஆனால் 95 அப்புறம் நீங்கள் அதுவும் கமல் சார் கூட இருந்ததுக்கப்புறம் படம் பண்ணாமல் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் ஆகிடுவீங்கள சார், அது எப்படி சார் ஒரு ஒரு டைரக்டர் செய்ததுக்கப்புறம் படம் வேணாம் அப்படின்னு ஒதுக்குறதுங்கிறது என்ன சார்? நான் வேணான்னு ஒதுக்கலைங்க, வரல. இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி ஃபீல், ஸோ சக்ஸஸ்ஃபுல் யார் இருக்கும் அவன் பின்னாலும் போவாங்க. அந்த நேரத்தில் என் படம் ஒன்று சரியாக போட அதில் வந்து அப்படியே யாரும் அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடல, நடிக்க சான்ஸ் வந்து நான் அதில் போயிட்டேன். நான் எப்படி இருந்தாலும் சினிமாவுக்குள்ளே இருந்தாலும் ஸோ நடிக்கிறதுக்கு ஆஃபர் வரும்போது நான் அதில் போய் கொஞ்சம் அது கூட பெருசாக பெரிய சின்ன சின்ன ரோல் நிறைய பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட. ஆமாம் எனக்கே தெரியாது, இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 500 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு நாள் வேலை அரை நாள் வேலை கூட்டுறதுக்கெல்லாம் போய் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு சினிமா வச்சு பேஷன் போய் செட்டில் என்ன நின்றுட்டா போதும். ஆமாம் அது எவ்வளோ சம்பளம் கொடுக்கலான்னு கூட நான் கேட்டதில்லை. யோசிச்சிருக்கீங்களா சார் கொஞ்சம் நிறைய சம்பளம் ஆகிருக்கலாமா அப்படின்ட்டு இப்போ யோசிச்சிருக்கீங்களா சார் ஃபேஷன்? இல்லை நான் அப்படி யோசிச்சதில்லை சார். நான் எனக்கே வந்து நமக்கு அந்த அவ்வளோ சம்பளம் தருவாங்களான்னு ஒரு இது உண்டு. ஏன்னா நானே ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ பிடிச்சி விடுவோம் எதுக்கு அவ்வளோ அப்படியே அந்த கேரக்டருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம்ல. சம்பளம் வரைக்கும் நீங்கள் பேசுனதே இல்லை? இல்லை என்ன கவரில் கொடுக்குறாங்க வாங்கிட்டு கிளம்பிட்டு வந்ததே இருக்குது. ஆச்சரியம் வந்து அதிகரிச்சு புதுசாக நான் உங்களை எங்கே நான் ஒரு பெரிய திறமசாலி அப்படின்னு இதை பார்க்குறவங்களுக்கு நம்ப வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் 14 படம் தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதில் சிவாஜி சாரை வச்சு நீங்கள் படம் வைக்கிறீங்க. என் தமிழ் மட்டும் இப்போ பிரபு சாரை வச்சு படம் பண்ணால் அது ஓகே அவர் வளர்வார். சிவாஜி சார் ஒரு டேரக்டர் ஒத்துக்கிறாரு, ஒருத்தருக்கு வந்து டேட் கொடுக்குறாரு அப்படின்னா சரக்கு இல்லாமல் கொடுக்க மாட்டேன். கலைஞர் உங்ககிட்ட வசனம் எழுதியிருக்கிறார். ஆமாம் தமிழ் சினிமாவில் கலைஞர் அவர்களுக்கு இப்போ நிறைய பரிணாமங்கள் இருந்தாலும் வசனகர்த்தாவாக தான் அவர் முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகமாகிறார். வசனகர்த்தாவாக தான் தெருவுங்க அவருக்கு போஸ்டர் ஊட்டப்படுது. அவர் உங்ககிட்ட வசனம் எழுதுறாருன்னா, சரவண பாரதி அவர்கள் கமல் சார் மட்டும் இருக்கலை, ஒரு பள்ளித்தோழனுங்கிறக்கா மட்டும் இருக்கலை, அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கிறாரு, சிவாஜி அவர்கள் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க சார் நீங்கள். நான் வந்து எதையுமே வந்து என்னோடய பேட்டனை வச்சுக்கல, எனக்கு படம் பண்ண நல்ல படம் வந்து நல்ல கதை வந்து அது வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரே பேட்டர்ன் நான் லவ் ஸ்டோரி தான் எடுப்பேன்னு நான் சொல்லலை, இல்லை நான் அடிதடி மசாலா தான் எடுப்பேன்னு சொல்லலை. என்னோடது எல்லாமே வேறு 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 ஜேனல் தான். காமெடி பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் பண்ணியிருக்கேன், சீரியஸ் பண்ணியிருக்கேன். அதான் நீங்கள் சொன்னபடி கமல் சாருக்கு மட்டும் பண்ணல, நான் எல்லா எல்லாத்தையும் யார் எந்த இருக்கோ எல்லாம் பண்ணேன், ஒர்க் பண்ணணும். நான் சொன்னேன் சினிமா சிவாஜி சார் உங்ககிட்ட
பேசின விஷயங்கள்ல இன்னைக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒன்றா என்ன சார் நீங்கள்? இல்லை சிவாய் வந்து சிவாய் சார் வந்து நாங்கள் வந்து எனக்கு புதுசு இல்லை. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த வந்து வளர்ந்தவங்க, அப்பா தான் அவரை கூப்பிடுவோம் புரிந்துங்களா. அதனால் அவர் வந்து உரிமையாகிட்ட பேசுவார், நானும் உரிமையாகிட்ட பேசுவேன். அந்த தான் தவிர புதுசாக போய் பார்த்தா ஐயோ ஐயோ அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இல்லை, நம்ம அப்பா சிவாஜி கணேசன், அவ்வளோதான் உங்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அப்போ அது கட்சி ஆரம்பிச்சிட்டார் இந்த படம் பண்ணும்போது, அதுக்காக தான் அந்த கட்சிக்காக தான் அந்த படமே பண்ணுது. எந்த தமிழ் மக்கள் நான் பண்ண படம் கட்சிக்காக தான் பண்ணுது. நீ பாதி பாதி பண்ணுன்னு சொல்கிறேன். அதுக்காக கதையை தேடி ஆனந்த் சார் கதை சொன்னார். வாலி சார் ஃபுல்லாக வந்து அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் வாலி சார் ரொம்ப பவர்ஃபுல் டைலாக்ஸ் இருக்கார். நிச்சயமாக அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷூட்டிங்கில் வந்து அவர் வந்து வந்தார். காலில் வந்தார், நான் வேறு ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 9 மணிக்கு வந்தார். வந்தவொடனே மகனே ரெடியா மகனே, நான் எடுத்துக்கிட்டு ரொம்ப வாங்க போகிறேன். என்னை ஒரு 11 மணிக்கு எனக்கு சரியா அப்படின்னாரு. உதாரணத்துக்கு ஏன் ஏன்ப்பா 11 மணிக்கு இல்லைப்பா எனக்கு ஒர்க் இருக்குது. ஒன்று பண்ணல இப்பயே போயிடுங்க. என்னடா அப்புறம் 9 மணிக்கு தான் வந்துருக்கீங்க, 11 மணிக்கு வந்து என்ன எடுக்க சொல்கிறீங்க? இவ்வளோ உரிமை இருக்குது ஆச்சரியம் சார். சார் நீங்கள் எப்பயாவது லோகேஷ் உங்ககிட்டயே இல்லை, நீங்கள் லோகேஷே சொல்லிடுவீங்களா? இப்போ தான்ப்பா நீங்கள் ஒரு மாற்று சினிமா பண்ணுறீங்க, பாட்டு இல்லாமலாம் படம் எடுக்கிறீங்க. நான் 40 வருஷம் முன்னாடி பண்ணிட்டேப்பா. நான் எந்த ஷூட்டிங்லையும் எந்த படத்துலையும் யார்ட்டையும் பேசுகிறேன். உங்கள் பெருமை நீங்கள் எப்பயுமே பேசிக்கிட்டே மாதிரியே தெரியலையே சார். இல்லை நான் யார்ட்டையும் நீங்கள் கேட்டால் பேசணும் தவிர என்னை பற்றி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேச மாட்டீங்க. ஒரு கமல் சார் கூட உங்களுக்கு ஒரு பெரிய இணைவழியாக நட்பு இருந்திருக்கு. அதே போல் ரஜினி சார் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பிரியம் இருந்திருக்கு. ரஜினி சாருக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய பிரியம் இருந்திருக்கு. ஆமாம், எப்படி சார் அது தெரியல? அதெல்லாம் ஆண்டவர் தான் செய்யணும் சொன்னேன். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது தான் ரஜினி சார் வந்து இளமையாளர் ஆக்ட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துக்கு போகிற நான் தான். டப்பிங்கில் வந்து அவர் இப்போ மனப்போல இப்போயான இன்னும் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக பேசுவார். சார் நிறுத்துக்கு நிறுத்துக்கு சார் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அப்படி தான் அப்படி தான் பழக்கம் அவர். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நான் கமலோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால அந்த அதோட ரிஃப்ளெக்ஷன் வேறு என் மேலே வருது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ அவர் ஃப்ரெண்டுன்னா இவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் ஒன்று வருது இல்லை, அப்படி ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய படங்களில் அங்கே அப்பப்போ பார்ப்பார், பேசுவார், எல்லாம் பேசுவார். அப்புறம் அவர் படங்களில் 2 படங்கள் கூட நடித்தேன், 2-3 படங்கள் அப்போல்லாம் பேசுவார். குசேன் என்பதுலாம் நல்லா பேசிட்டு இருப்பார். அப்போ கேட்பார், அடுத்து கமல் என்ன சார் பண்ணுறாரு அப்படின்பாரு. அது சொல்ல சார் எதாவது பிளான் பண்ணிட்டு தெரியல சார், சொல்லவே மாட்டேங்க. நண்பர் விட்டு கொடுக்காம விடவே மாட்டேங்க. இல்லை சார் அதெல்லாம் ஒன்று செஞ்சேன், தெரிஞ்சால் நான் சொல்லுவேன் எனக்கு தெரியல சார். அப்படியா பாரு, நான் நடித்த படங்களே உங்களுக்கு எதிர்பார்க்கு ரொம்ப பிடிச்சது அப்படி கேட்டார். நான் சொன்னேன் பாட்சா தான் சார். ஏன் பாரு மற்றெல்லாம் பிடிக்கல, அத்தனை நான் படங்கள் தான் சார், பட் பாஷா ஒன்று தான் சார் அவங்களை ரொம்ப பிரமாதமாக பண்ண படம். அது ஸ்கிரிப்டே வந்து ஆ அப்படி சொல்கிற ஒரு ஸ்கிரிப்டு சார். பெஸ்ட்டு பிக்சர் எனக்கு பாஷா தான் சார். ஓகே மாதிரி சார், இப்போ நான் கேட்குறேன் சார், சாதாரண எளிய சினிமா ரசிகனா சந்தன பாரதி சாருக்கு பிடிச்ச கமல் சாருடைய படம் இது சார்? எல்லாமே தான். எனக்கு இந்த பதில் நீங்கள் சொன்னீங்கன்னு தெரியும். எனக்கு ஒரு 3 படம் மட்டும் சார் தி பெஸ்ட்னு உங்களுக்கு பிடிச்சது. 3 மகாநதி அது ஏன் படம் அதை சொல்லக்கூடாது? இல்லை சார் அப்படி இல்லை சார், நான் பண்ண படங்கள் நான் உங்களை வந்து எளிய சினிமா அரசு எனக்கு இழுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் இயக்குனர் கிடையாது, கமலோட ஃப்ரெண்ட் தலைவலி, சாகர சங்கமம், நிறைய படங்கள் மாஸ்டர் பீஸ் இல்லைங்களா சார்? 16 இல்லை. ஏன்னா அதெல்லாம் 16 துணிவே மாட்டாங்க சார் அந்த பீரியடில். அதுவும் ஒரு கோணம் கட்டிகிட்டு வந்தால் அஞ்சா ஒரு அழகான ஒரு ஆம்பளை மண்ணு மாதிரி இருக்க வந்து கோணம் கட்டிட்டு அழுக்கு போட்டுக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அது? அதே மாதிரி சிவப்பு ராஜாக்கள் ஆன்டி வில்லன், ஆன்டி ஹீரோ, வளர்ந்து வர பையன் வந்து ஆன்டி ஹீரோ நடிக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மார்க்கெட்டு போயிடும், அப்புறம் இதுபடி பண்ணிடுவாங்க, ஸ்டீரியோடைப் ஆயிரும், என்னென்னமோ இருந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட கமல் சார் உட்காந்து பேசுவாரா சார்? அவர் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆவாரா சார், இப்போ பண்ணலாமான்னு நான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கேன்? இல்லை சார், அவர் ஏதாவது முடிச்சு டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நோ கம்பேக். இறங்கிடுறேன், நான் சொன்னது நானே கேட்க மாட்டேன். அதுக்கு ஒரிஜினல் அவர் தான் சார். எதாக இருந்தாலும் சார் ஒன்ஸு முன்னால் கால் எடுத்துச்சுன்னா பின்னால் எடுக்க மாட்டேன். அது எடுக்கிறது கூட நிறைய யோசிப்பார், பட் ஒன்ஸ் வச்சுட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம என்ன சொன்னாலும் நடக்காது சார்.
கமல் சாரோட எல்லாத்துக்கும் பின்னாடி பெரிய பெரிய ரிசர்ச் ஒர்க் இருந்திருக்கு. நான் இப்போ வந்து பூவாசம் புறப்படும் பின்னணி போகிற இந்த பாட்டு பார்த்துட்டு கொடையை பின்னாடி வச்சுருந்தார் சார். அது அது எங்கே சார் பிடிச்சாரு? எங்கேயாவது படிச்சிருப்பாரு இல்லை எங்கேயாவது பார்த்துருப்பாரு இல்லை? இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், கோமணம் கட்டணும், திடீர்னு முடியெல்லாம் எடுத்துட்டு பல்லெல்லாம் எடுத்துட்டு எப்படி பசு இன்ட்ரெஸ்ட் தான் இதெல்லாம் டிசைன் பண்ணுவார சார், இப்படி தான் பண்ணணும்னு. ஆமாம் ஆமாம், யோசிப்பார். இப்போ குணாவைக்கே வந்து குணான ஒரு கேரக்டர் மென்டல், பட் அவன் வந்து தலை பஃப்னு ஆகணும் கருப்பாகணும் யாருமே சொல்லுது. அதை பார்த்து நான் அவருக்கு இந்த தலை மட்டும் உடச்சு சின்ன வயசில் அடிபட்டுன்னு சொல்லியிருக்கோம். பிளாக்கு மேக்கப்பில் இருப்பார். ஸோ இதெல்லாம் அவராக இது பண்ணிக்கிறது தான், இன்ட்ரெஸ்ட் தான். மானிட்டரில் ஸ்பாட்டில் மகாநதியோ குணாவோ ஏதோ ஒரு படத்தில் கமல் சார் நடிக்கிறது பார்த்து நீங்கள் எமோஷன் ஆகி அழுதுருக்கீங்களா? எங்கள் பீரியடில் மானிட்டர் கிடையாது. மானிட்டருங்கிறது இப்போ வந்தது தான். ஆமாம், நாங்களும் அப்போ பார்க்கறதா நான் வைக்கிற மைண்டில் என்ன ஆங்கிள் வைக்கிறது, மைண்டில் என்ன ஷாட் வைக்கணும் அதுதான் ஷாட்டு. அது ஃபைனலாக லேப்பில் பார்த்து தான் தெரியும். ஸோ கமல் சார் பண்ண பார்க்கறது மகாநதி நாம் ரெண்டு மட்டும் தான். அது அந்த ஜெயில் சீக்கிரம் அந்த பொருள் வயசு பண்ணணும் நினைப்பேன். அது சில நான் எனக்கே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி இப்போ பார்த்தா கூட எனக்கு சீன் இதுதான். அந்த சீன் அவர் சொல்லிட்டார் கமல், பாரதி நீ கட் பண்ணாத, நான் எப்போ முடியுதோ அப்போ கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஷார்ட் நின்று போகுதுன்னு கட் பண்ண பண்ணிடுவோம். அந்த டேட்டா அந்த மைண்டு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அப்போலாம் அந்த ரீல் கணக்கெலாம் சார். கமல் சார் அவருடைய இயக்குநர்கள் அவர் தேர்ந்தெடுத்திருக்கார். இது தமிழ் சினிமாவில் வேறு யார் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இயக்குநர்கள் நடிகர்களை தேர்ந்தெடுத்தாங்கங்கிறது பார்த்தீங்க, அவர் வந்து அவருக்கான இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கார். அந்த படங்களில் அன்பேஸ்வரத்தில் குணாவில் மகாநதியில் இயக்குநருடைய பங்கு என்னவாக இருக்கும், கமல் சாருடைய பங்கு என்னவாக இருக்கும்? இயக்குனர் பங்கு தான் 90% இருக்கும். ஓ, ஏன்னா அவர் ஒரு ஒன்ஸ் உங்களை லேவுக்கு நான் ஒத்துக்கிட்டாருன்னா நீங்கள் பண்ணுறது அவர் விரும்பினார். அது டபுள் ஒர்க் பண்ணுறதுக்கு அதான் சொல்லுவார், அவர் இம்ப்ரவைஸ் பண்ணுவார், அது பண்ணார் அது பண்ணார். இல்லை ஸ்கிரிப்டில் வந்து இதை இப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்பார். அதெல்லாம் வந்து அந்த டெவலப்மெண்ட் ஆகுது மூவி. இம்ப்ரவைஸ் பண்ணுறது அது அவருடைய பங்கு. ஒரு சீனை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாமான்னு அவரே கேட்கும், அதெல்லாம் அவரோடது. ஸோ அந்த மாதிரி தான் வருமே தவிர அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவர் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுவார் சார். இன்டர்ஃபியரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இன்டர்ஃபியரன்ஸ் தான். அது ஏன் நீங்கள் வந்து இப்போ படத்துக்கான ஒரு இதுன்னு எடுத்துக்கொண்டு அவர் ஈகோ உங்களுக்கு அது நல்லா இருந்த பட்சத்தில். இப்போ நல்லா இல்லைன்னா அவர் சொல்ல போகிறதில்ல. அப்போ நல்லா நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வேணான்னு சொன்னால் அவர் ஒன்றும் இல்லை நீ பண்ணித்தான் சொல்ல போகிறது இல்லை. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கல என்ன தப்பு? அதில் என்ன அவமானம்? ஒரு இந்த டீம் ஒர்க் என்னை பொறுத்தவரைக்கும் சினிமாவுக்கு ஒரு டீம் ஒர்க். யார் நல்லது சொன்னாலும் அதை எடுத்துக்க வேண்டியதான். அது அதில் இல்லை, நான் தான் டேரக்டர், நான் தான் பேசுகிறேன்னு அது இருக்குது. நான் எப்பயுமே அது இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட பிடிக்காத விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துருக்கீங்களா சார்? என்ன சார் சொல்லுவார் அவர்கிட்ட? இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, எதையாவது சொல்லியிருக்கீங்களா சார்? எப்படி சார் கூப்பிடுவீங்க கமல் சார் நீங்கள்? கண்ணா தான் கூப்பிடுவேன். ஓ, கண்ணா. கமல்னு கூப்பிடுவேன், கண்ணா கூப்பிடுவேன், சமைச்ச வாடா போடான்னு இருப்போம். அது நிறைய நடந்திருக்கும். இல்லை பிடிக்காத சார் சொல்லியிருக்கேன். ஓ, இப்போ இது இப்படி இருக்குது, இது இப்படி பண்ணிக்கலாம், அது அப்படியா சரி. ரொம்ப கோவப்படுவார், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நான் நிறைய. ஒரு எங்களுக்குள்ள ஒரு இது உண்டு, அதனால் ஒரு புரிஞ்சுணர்வு இருந்திருக்கோம். அவரோட படம் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு உடனே அவருக்கு கால் பண்ணி கணக்கு பார்த்தேன் இது நல்லா இருந்தது இல்லை, கணக்கு பார்த்தது நல்லா இல்லை அப்படி நீங்கள் சொன்னேன். நான் சகலகலாவன் பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி நிறைய கமர்ஷியல் படங்கள் வந்ததில்லை. சகலகலாவன் முன்னாடி சகலகலாவன் படம் பார்த்து ஃபஸ்ட்டு ஷோ பார்த்து செகண்ட் ஷோ பார்த்து அவனுக்கு சொன்னேன், அப்பா உன் படத்தை இப்போ தான் பிரமாணம் பண்ணியிருக்கேன் அந்த படம். எனக்கு அந்த படம் கமர்ஷியல் படம் தான், பட் கமலுக்கு வந்து அது புதுசான படம். நிச்சயமாக நண்பனுக்கு ஒரு நல்ல படம், ஒரு கமர்ஷியல் ஹிட், சூப்பர் ஹிட் ஒரு படம் அது அப்படின்னு தான் எனக்கு ஒரு இருந்துச்சு. நான் இப்போ இமீடியட்டாக கமலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நல்லா நான் ரெண்டு தடவை பார்த்தேன். ஃபஸ்ட்டை பார்த்து உடனே செகண்ட் ஷோ போய் பார்த்துருக்கீங்க சார். இன்னைக்கு வரைக்கும் 70 வயசு ஆகப்போது ஆயிருச்சு. கமல் சார் ரஜினி சார்னு நின்று நாங்கள் தான்ப்பா தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான்கள் நின்றுட்டு இருக்காங்களே சார். இன்னொருக்கும் ரெண்டு பேர் ஹீரோவை பண்ணுறாங்க, இன்னொருக்கும் ரெண்டு பேரும் பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு எவ்வளோ சார் ஆச்சரியமாக இருந்திருக்கு?
இல்லை ஆச்சரியப்படவே இல்லைங்க. அவங்களோட திறமை அவ்வளோதான். அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு பக்கத்தில் யாரும் பதில் இன்னும் அதுக்கு யாரும் பண்ண முடியும் இல்லையா? அவங்க ஈர்ப்பில் வந்து நிற்கிறதுக்கு ஆள் வரலையே. அப்போ அது வர வரைக்கும் அவங்க போய்த்தானே இருப்பாங்க. அதுமே நம்ம அவங்க தப்பு சொல்ல முடியும், யாருமே தப்பு சொல்ல முடியாது. ரீசெண்டாக நீங்கள் ரொம்ப ரசித்த கமல் சாரோட படம், அதாவது நீங்கள் திரும்பி போட்டு பார்த்துக்கலாம் வீட்லேயோ இல்லை எதுலையாவது பார்த்த கமல் சாரோட படம்? இல்லை அதே தான், இந்த பழைய படங்கள் தான் பார்த்துருக்கேன் அடிக்கடி. இப்போ இந்த சாகசம் தான் பார்ப்பேன், தலைமுறை பார்ப்பேன், இதெல்லாம் பார்ப்பேன். அதனால் அவரோட வித்தியாசமான படங்கள் எல்லா படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சார், மூன்றாம் பிறகு தான் நீங்கள் முதல்ல எடுத்து வச்சிங்க. அந்த படத்தில் வந்து பெரிய ஸ்கோப் வந்து அவங்களுக்கு ஸ்ரீதேவிக்கு இருந்தது. அதாவது விருது கிடைக்கும்னா ஸ்ரீதேவி தான் கிடைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக பேர் நாமினேட் ஆகும் போது கமல் சாரோடது, நீங்கள் அதை கெஸ் பண்ணிக்கலாம் சார்? இல்லை, ஏன்னா அப்போ வந்து நம்ம பெருசாக விருதுகளை பற்றி பெருசாக நினச்சதே கிடையாது. ஓ, அது ஒரு அங்கீகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டது கிடையாது. இப்போ நல்ல படம் பண்ணிவிட்டு அதுக்கு அவன் விருது கொடுக்கிறது வருத்தப்பட முடியாது இல்லையா? பட் விருது வந்து சந்தோஷம் அவ்வளோதான். அது மறுக்க போகிறது இல்லை, ரெண்டாவது அதை எதிர்பார்க்க போகிறதும் இல்லை. அதில் அந்த கடைசியாக என்ன மியூசிக்கெல்லாம் குணாலானு அரை நாளில் முடித்தார் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், எப்படி சார் அந்த மேஜிக்லாம் நடந்தது? அரை 2 hours தான் ஃபுல் சாங்வே கம்போசிங். சார், கம்போசிங் 2 hours தான். நீங்களும் திருப்தி அடைஞ்சிருவீங்களா சார்? ஆமாம், இல்லை அவர் ராஜா போடுறது எதுவுமே நல்லா இருந்து சொல்லவே முடியாது. யாரும் அந்த மாதிரி தானே போடுவார். எல்லாமே அப்புறம் கேட்கறது ரொம்ப இதாக தானே இருக்கும். அது கன்வீனியன் போட்டு சாங்கெலாம் டியூன் போட்ட உடனே மாலி எழுதின உடனே லிரிக்ஸ் போட்டால் பிரமாவம் இருந்துச்சு. அவர் தன்னா தானா மாற ஒரு ஹாப்பி மூடில் சாங் அப்படி தான் இருக்கும். சார், வாலி சார் பற்றி நான் கேட்டேன். நான் அவர் பெரிய மேதை, அவ்வளோ பெரிய ஜாம்பான். கமல் சாருக்கு அவர் மேலே ஒரு தனி பெரிய இருந்தே. ஆமாம், ஏன் சார்? புத்தியாளிகள் தான் ரெண்டு பேர் புத்தியாளி. திரும்ப இந்த கட்டாரே கட்டாரே காம தானே. அதான் சார், ஏன்னா இல்லை வாலி சார் எழுந்ததே வந்து இவரே எடுத்து கொடுப்பார் சமயத்தில். கமல் சார் அந்த மாதிரி வார்த்தை வரலாமா சார் அப்படின்னு. ப்ளஸ் கமலே ஒரு கவிஞர் தானே, கமலோட கவிஞர்களை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். ஏதோ ஒன்று ரெண்டு தான் சார், முழுசாக வாசிக்கல. அவர் இனிமேல் அந்த புக்காக போடணும், பண்ணுறதா எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வாலி சாருக்கு வந்து கமல் பட் சமயத்தில் கமலுக்கு ஒரு சண்டை வருண்டு, நீ வந்து வராதியா, நீ இனி அது வர வரணுங்க அப்படின்னு சண்டையெல்லாம் வரும். ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். சந்திரபாதி சார் மாதிரியான ஒரு பெரிய ஜீனியஸ் அவர் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் எல்லாரும் தான் ஜீனியஸ் ஜீனியஸ் இருக்கலாம் அப்படின்னு சாப்பிட்றேன் சார். இதுதான் சார் உங்கள் மேதை தினத்தோட பெரிய. இல்லை, என் தொழிலை நான் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான். இது நான் தான் பண்ண நீங்கள் இது டீம் ஒர்க் அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு இதாக நல்ல படம் அவ்வளோதான். நீ இன்னொன்று சார், நான் பெரிய ஆச்சரியமாக மட்டும் என்ன பார்க்குறேன்னா, யாரோட அழைப்பும் வராமல் நீங்கள் யாருமே கூப்பிடவே மாட்டீங்க சார். ஆமாம், இப்போ திடீர்னு கமல் சார்கிட்ட பேசணும்னா சும்மாலாம் அடித்து பேசுவீங்களா, இல்லை அவர் கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா சார்? இல்லை இல்லை, நான் இப்போ முதல்ல மெசேஜ் அனுப்புவேன். ஆ, மெசேஜ் அனுப்புவேன். ஓ, வாய்ஸ் மெயில் அனுப்புவேன், மெசேஜ் அனுப்புவேன். ஃப்ரீயாக அது பார்த்து அவர் சரி கூப்பிட்டாருன்னா பேசுவேன். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி மேன், நிறைய மீட்டிங் அது இது போயிட்டுருக்காரு. நான் போய் அப்படியெல்லாம் அப்படியே யாருமே டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அவராக கூப்பிட்டா பேசுவேன், நான் கூப்பிடாம திடீர்னு அவர் கூப்பிட்டாருன்னு என்னென்னு பேசுவேன். போ ஏதாவது இல்லை, நான் அவரை மீட் பண்ணுனா கூட அவங்க செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி சார் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, நான் மீட் பண்ணி சார்த்து சொல்லுவோம். கமல் சார் நீங்கள் ஏன் அப்படிலாம் அவரை சும்மா அடிக்க வேண்டியதுன்னு கமல் சார் சொல்லுவாங்களா உங்கள்கிட்ட? அது அந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டி எங்களுக்கு கிடையாதுங்க. சிந்தி அவ்வளோதான். ஆ, என்னப்பா கூப்பிட்டாமே? ஆமாம், என்ன விஷயம்? அவ்வளோதான், இந்த மாதிரி தான் போகுமே தவிர. ஆச்சரியமாக தான் சார், நீங்கள் யாருமே டிஸ்டர்ப் பண்ண, ஆனால் நாங்கள் உங்களால் நிறைய டிஸ்டர்ப் ஆகிருக்கோம் சார். அது கனகாவை கையை பிடிச்சது தான் சரி, அது வந்து அன்பேஷி பற்றியும் மைக்கேல் மன்ன காமராஜர்லேயும் நீங்கள் வந்து எங்களை கலங்க வச்சதாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. தமிழ் சினிமா உள்ள வரை கமல் சாரின் புகழ் பாடும் வரை சந்தானபாதி சாருடைய புகழும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ நேரம் கொடுத்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கண்ணா, நன்றி கண்ணா. வாழ்க வாழ்க. குவி, இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம், மாநில மாநாடு, மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது.